ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மொறு மொறுன்னு அடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த ரேஷியோவில் எல்லா பொருளும் போட்டால் இந்த மாதிரி மொறு மொறுன்னு அடை கிறிஸ்பியாக வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து 3 டம்ளர் புளுங்கரிசியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டம்ளர் துவரம் பருப்பு ஆல்ரெடி டம்ளரில் கொட்டி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இன்னொரு 1/4 டம்ளருக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் இருக்கணும். இப்போ அதையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 1 கைப்பிடி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 15 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை கொட்டி வச்சுருவோம். இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கிரைண்டரில் வந்து நான் ஆல்ரெடி இட்லி மாவு அரைச்சனால தான் அந்த மாவோடு அப்படியே இருக்குது. அதிலே நான் இப்போ அப்படியே அடைக்கும் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மிளகாய் ஆட் பண்ணும்போது அடியில் வந்து சிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா மிளகாயும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா அரையட்டும். பாருங்கள் மிளகாய் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்ச நேரம் அரையட்டும், நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எல்லாமே சூப்பராக அரைஞ்சிருக்கு. அடைக்கு வந்து இந்த மாதிரி மாவு கொஞ்சம் குறைந்தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதிலையே நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் அடமாவுக்கு. உப்பு போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் அரைச்சா போகிறோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சாச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ இதில் நம்ம வரிசையை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல்லும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம மாவை விட்டு சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட்டாக வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். இந்த ஒரு சைடு நல்லா ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துருவோம். பாருங்கள் மொறு மொறுன்னு அடை வந்து சூப்பராக வந்திருக்கு. அதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு அடையும் விட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி மாவை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். அடுத்த அடையும் அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதான், அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணோம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே ரேஷியோவில் போட்டு அடையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி கிறிஸ்பியாக வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.